தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 2000ஐ நெருங்குகிறது. தஞ்சையில் மேலும் இரண்டு பள்ளிகளில் 14 பேர் பாதிப்பு. தமிழகத்தில் வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் சின்னங்கள் பொருத்தும் பணி தொடக்கம். ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. காலாவதியான வாகன பதிவு சான்றிதழ்களும் ஜூன் 30 வரை செல்லும் என மத்திய அரசு அறிவிப்பு. மயிலாடுதுறையில் பலத்த சத்தத்துடன் ஏற்பட்ட நில அதிர்வால் பொதுமக்கள் அச்சம். போர் விமானத்தில் ஏர்லாக் விடுவித்த போது எழுந்த சத்தம் என வட்டாட்சியர் விளக்கம். தேக்கம்பட்டி யானைகள் நலவாழ்வு முகாம் இன்றுடன் நிறைவு. 48 நாட்கள் ஓய்வுக்கு பின் சொந்த ஊர்களுக்கு செல்லும் யானைகள். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே தினசரி கொரோனா பாதிப்பு உயர்ந்து வரும் நிலையில் ஒரே நாளில் 1971 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அதிகபட்சமாக சென்னையில் 739 பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 205 பேரும், கோவையில் 173 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1131 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஒரே நாளில் 9 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த நிலையில் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,650 அதிகரித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் மேலும் இரண்டு பள்ளிகளில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம் லிட்டில் பிளவர் மேல்நிலைப் பள்ளியில் 6 மாணவர்கள், 1 ஆசிரியர் மற்றும் ஆடுதுறை ரைஸ் சிட்டி மேல்நிலைப் பள்ளியில் 7 மாணவர்கள் என 14 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அம்மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 243 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் சின்னங்கள் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் 40,57,360 வாக்காளர்கள் உள்ளனர். பொதுமக்கள் வாக்களிக்க 5,911 வாக்குச்சாவடி மையங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 461 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்ப 9,847 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் புகைப்படத்துடன் கூடிய பெயர் மற்றும் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பின்னர் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படும். 461 பதற்றமான வாக்குச்சாவடிகளில் 30,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் எனவும், தேர்தல் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு இரண்டாம் கட்ட பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முறைகேடுகளை களைய தேர்தல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர்கள் புகார் அளிக்க 1950 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மார்ச் மாதம் 31 தேதியுடன் காலாவதியாகும் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன அனுமதி ஆவணங்கள் ஜூன் 30 தேதி வரை செல்லும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 1 தேதியிலிருந்து வரும் 31 தேதி வரை முடிவடையும் வாகனங்களுக்கான அனுமதி, ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு ஆகியவற்றுக்கு ஜூன் 30 தேதி வரை கால அவகாசம் அளிக்கும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பொதுமுடக்கத்தின் போது போக்குவரத்து அலுவலகங்கள் மூடப்பட்டிருந்ததால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகன அனுமதி மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்தல் போன்ற பணிகளை செய்ய முடியாமல் தவித்து வந்ததை அடுத்து தற்போது அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே மறையூர் ஊராட்சியில் பலத்த சத்தத்துடன் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மயிலாடுதுறை தாலுகா மறையூர் ஊராட்சி கோபம்கொடி கிராமத்தில் சின்னக்குளம் என்ற குளம் உள்ளது. இக்குளத்தின் மேலே காலை 8:30 மணி அளவில் ராணுவ பயிற்சி விமானம் தாழ்வாக பறந்துள்ளதால் சிறிது நேரத்தில் குளத்தில் பலத்த சத்தத்துடன் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த சத்தத்துடன் கூடிய அதிர்வு சுற்றுவட்டாரத்தில் 30 கிலோமீட்டர் வரை எதிரொலித்துள்ளது. இதனால் மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இதனை அறிந்த மயிலாடுதுறை வட்டாட்சியர் பிரான்சுவா சம்பவ இடத்திற்கு வந்து சோதனை மேற்கொண்டார்.
விசாரணையில் போர் விமானத்தில் ஏர்லாக் கிளியர் செய்வதற்காக நீர்நிலைகளில் காற்றை திறந்து விடும்போது இவ்வாறு அதிர்வுடன் கூடிய சத்தம் வரும் என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று வட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டியில் நடைபெற்று வந்த யானைகள் நலவாழ்வு முகாம் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழக அரசின் சார்பில் நடத்தப்படும் கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு புத்துணர்வு முகாம் கடந்த மாதம் 8ஆம் தேதி தேக்கம்பட்டியில் தொடங்கியது. இதில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் மடங்களைச் சேர்ந்த 26 யானைகள் பங்கேற்றன. ஆண்டு முழுவதும் கோவில் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் யானைகளுக்கு இயற்கையான சூழலில் ஓய்வு கொடுக்கும் நோக்கத்தில் யானைகள் நலவாழ்வு முகாம் ஆண்டுதோறும் 48 நாட்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. முகாமில் யானைகளின் உடலும் மனமும் புத்துணர்வு பெறும் வகையில் சத்தான சமச்சீர் உணவுகள், பசுந்தீவனங்கள், நடைப்பயிற்சி, ஆற்றுப்படுகையில் ஷவர்பாத் குளியல், மருத்துவ கண்காணிப்பு, பூரண ஓய்வு போன்றவை வழங்கப்பட்டன. முகாம் இன்றுடன் நிறைவடைவதால் பிற்பகல் முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட யானைகள் அனைத்தும் லாரிகளில் ஏற்றப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செட்டிக்குளம் பகுதியில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மற்றும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். மக்களிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தி மீனவ மக்களின் ஓட்டுகளை பெற திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். ஒரு தவறான செய்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக துறைமுகம் வருவதா ஒரு பொய்யான செய்தி, அவதூறான செய்தி இன்னைக்கு பரப்பி விடுறாங்க. தேர்தல் வந்துட்டா இப்படிப்பட்ட செய்தி பரப்பி விடுவாங்க. ஏன்னா மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு போடுகின்ற நாடகம் அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டது. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்கப்பட மாட்டாது. கரூர் மற்றும் ஈரோட்டில் பரப்புரை மேற்கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசால் கொங்கு மண்டலத்தில் என்ன நன்மைகள் நடந்துள்ளன என கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி கோவை செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், தொண்டாமத்தூர்ல வேலுமணி, குமராபாளையத்தில் தங்கமணி, உடுமலையில ராதாகிருஷ்ணன், பவானியில கருப்பண்ணன் என கொங்கு மண்டலத்திற்கு ஏராளமானவர்கள் அதிகாரம் பொருந்திய பதவிக்கு வந்த பிறகும் இந்த மேற்கு மண்டலத்திற்கு எதுவுமே செய்யாம தங்களது சுயநலத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது 10வது துரோகம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. தமிழகத்தை உலகமே திரும்பி பார்க்கும் மாநிலமாக மாற்றுவதே தனது வாழ்நாள் லட்சியம் என மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் வாக்கு சேகரித்த அவர் தமிழக வளர்ச்சிக்காக எத்தனை பெரும் சுமையையும் தாங்க தயாராக இருப்பதாக கூறினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வீரப்ப மொய்லி பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்திய அரசுடன் இணக்கமாக சென்றால்தான் மாநிலம் வளர்ச்சியடையும் என்று புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தான் போட்டியிடும் தட்டாஞ்சாவடி தொகுதி புதுப்பேட்டையில் இருந்து பரப்புரையை தொடங்கினார். அடுத்தவர்கள் மீது குறை சொல்லியே நாராயணசாமி தனது ஆட்சிக் காலத்தை கடத்தியதாக குற்றம் சாட்டிய ரங்கசாமி, காங்கிரஸ் அரசின் தவறான செயல்பாட்டால் புதுச்சேரி 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றுவிட்டது என சாடினார். காசு கொடுக்குறாங்க, இவங்க காசு கொடுக்குறாங்க, எதனா பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம போய் வாக்கு அளிக்காம நல்ல தகுதியான வேட்பாளர் இவர் வந்தால் நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவாருன்னு தெரிஞ்சவங்களை பார்த்து நம்ம ஊருக்கு எந்த வேட்பாளர் அவர் கரெக்டாக வருவார் அப்படிங்கிறார், இவர் வந்தால் அப்போ நல்லது பண்ணுவாருன்னு நினச்சா அவருக்கு வாக்களிங்க. ஸோ ஒரு ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், எந்த திட்டமாட்டும் எங்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு என்னோட ஓட்டு கட்டாயமாக இருக்கும். எனக்கு எந்த கட்சிக்காரங்க எங்களுக்கே தெரியாது, யார் எது நல்லது போடுத்துனாங்கன்னா நாங்கள் போடுவோம். ஏமாற்று வேலைகள் செய்கிறவங்கள நாங்கள் வெறுத்துருவோம்.
ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்கு. இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடியவங்களும் இந்த ஏரியாவுக்கு நலத்திட்டங்கள் எதுவும் பண்ணணுங்களும் மக்களுக்கு நல்ல அறிமுகமானவங்களா பார்த்து தான் நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம். லோக்கலில் இருக்கக்கூடியவங்கன்னா எந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தகவல் கொடுக்கவோ அவங்கள பார்த்து அவங்கள என்னன்னாலே நாங்கள் சொன்ன தகவலுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறது ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா படித்து இருக்குது, அதுகளுக்கு பிஎட்டு பாத்தியார் வேலைகளுக்குன்னா வேலை போட்டு கொடுக்கணும். படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்க. ஏன் எங்கள் பையன் படிக்க அந்த படிப்பு அதனால வேலை வாய்ப்பு கேட்கும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசின்னு ரொம்ப திகிரும்படா இருக்குது. 100 ரூபா சம்பளம் வாங்குறாங்களா, ஒரு செலவு 200 ரூபா ஆகி போகுது. ஏன்னா எல்லா விலைவாசி கூட போது நம்ம யார் அடிப்படணும், நமக்கு அதுக்கு அது கட் சரின்னு கூட அந்த ஆளுக்கு தான் பார்த்து போடணும். நம்ம அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் யார் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களோ அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. ஊருக்குள்ளே தெரிஞ்சால் நல்லா மனுஷங்கிறது தெரியும்ல, யார் நல்லா செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் செய்வோம். மக்கள் பொதுமக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய யார் இருக்காங்களோ அவளை பார்த்து போடணும். அவங்கள பார்த்து நல்லா அவளை பார்த்து ஓட்ட போட்டுக்கிறோம். நீ தான் நடைமுறையை பார்த்து தெரிஞ்சு போகும் இல்லையா? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஏ கே செல்வராஜை ஆதரித்து தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் திருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டத்தில் உள்ளதை திரித்து கூறி இஸ்லாமியர்களை போராட தூண்டுகிறார்கள் என்றும், திமுக ஆட்சிக்கு வந்தால் யாரும் நிம்மதியாக தொழில் செய்ய இயலாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில முதன்மை துணை பொதுச் செயலாளரும் நடிகையுமான ராதிகா சரத்குமார் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், திராவிட கட்சிகள் வேண்டாம் எனவும் மாற்றம் குறித்து சிந்தித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் என்றும் மக்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் எடப்பாடியார் ஆட்சியில் சாதி கலவரம் நடக்கவில்லை என ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். மக்கள் சொல்லும் கருத்து கணிப்புகளே உண்மை எனவும், கார்ப்பரேட் கருத்து கணிப்புகள் உண்மை அல்ல எனவும் அவர் தெரிவித்தார். குளித்தலை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஸ்ரீனி பிரகாசுவை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் 24 மணி நேரமும் மின்வெட்டு ஏற்படும் எனவும், இதனால் பல்வேறு திருட்டுகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவித்தார். பணம் வாங்கிக் கொண்டு வாக்களித்துக் கொண்டிருந்தால் கடவுளால் கூட மக்களை காப்பாற்ற முடியாது என திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த விஜய பிரபாகரன் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஓ எஸ் மணியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது நடைபெற்ற தப்பாட்ட நிகழ்ச்சியில் உற்சாகமடைந்த கட்சித் தொண்டர்கள் நடுரோட்டில் குத்தாட்டம் போட்டுள்ளனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் நடுரோட்டில் ஆட்டம் போட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். குடியாத்தம் தனி தொகுதியில் போட்டியிடும் பாபாஜி ராஜனை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயசீலன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது காய்கறி சந்தையில் போண்டா பஜ்ஜி போடும் கடைக்கு சென்று போண்டா பஜ்ஜி குழிப்பணியாரம் போட்டு வியாபாரம் செய்து வாக்கு சேகரித்தார். மேலும் குத்தாட்டம் போட்டும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாம்பனில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக மதிமுகவினர் மீன்பிடிக்கும் மீனவர்களிடம் தாங்களும் படகில் கடலுக்கு சென்று வாக்கு சேகரித்தனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வாக்காளர்களை கவர முயற்சித்து வருகின்றனர். அந்த வகையில் ராமேஸ்வரத்தில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களிடம் படகில் சென்று வேட்பாளருக்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். எம்ஜிஆரின் பாடலை பாடி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நடிகர் கார்த்திக் போடி நகர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார்.
உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மாமமுக வேட்பாளர் ரஞ்சித்குமார் கைபம்பில் பெண்களுக்கு தண்ணீர் பிடித்துக் கொடுத்து வாக்குகள் சேகரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ பழனி குன்றத்தூரில் உள்ள சேக்கிழார் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது சிலம்ப கலைஞர்கள் சிலம்பம் சுற்றி அவரை வரவேற்ற நிலையில் தானும் சிலம்பம் சுற்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன் குமாரமங்கலம் ஓமலூர் அருகேயுள்ள இந்திரா நகர் பகுதியில் சாலையோரம் இருந்த கரும்பு ஜூஸ் கடைக்கு சென்று கரும்பு ஜூஸை தயாரித்து அருந்தினார். பின்னர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் அதை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் உண்டியல் என்னும் பணி கோவில் வளாகத்தில் அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அதில் பக்தர்கள் ரொக்கமாக 86,71,470 ரூபாய், 356 கிராம் தங்கம் மற்றும் 1 கிலோ 235 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமிகள் ஆலயத்தில் 12 நாள் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முக்கிய நாளான தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து பங்குனி உத்திர தீர்த்தவாரியும் தெப்பல் உற்சவமும் நடைபெறவுள்ளது. கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றமும் 23ஆம் தேதி ஓலை சப்பரத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வின் இன்று நடைபெற்ற திருத்தேர் விழாவில் உற்சவரான பிரகன் நாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு வரும் நிலையில் கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கோவில் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி மலை மீது செல்லவும் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மலை அடிவாரத்தில் பெரிய திரை மூலம் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு விளம்பரங்களை ஒலிபரப்பு செய்தும் வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் மாவட்டத்தில் உள்ள 2,298 வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் பிரித்து வழங்கும் பணி நடைபெற்றது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலரும் கலெக்டருமான ஜெயச்சந்திர பானுரெட்டி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள், அலுவலர்கள், பணியாளர்கள், முகவர்கள் என அனைவரும் வரும் சட்டமன்ற தேர்தலை பாதுகாப்பான முறையில் சிறப்பாக நடத்திட ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடி மீனவ கிராமத்தில் 9 இறால் பண்ணைகள் இயங்கி வருகிறது. இறால் பண்ணையால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் அபாயம் மற்றும் குடிநீர் உப்பு நீராக மாறிவிடும், கடல் நீர் நிலத்தடி நீருடன் கலந்துவிடும் என்று கூறி இறால் பண்ணைக்கு போர்வெல் அமைப்பதை கண்டித்து மீனவ கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பொறையாறு காவல் ஆய்வாளர் பெரியசாமி போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் மூலமாக பொதுமக்களிடம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தில் 3,652 முதியோர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்கள் தபால் மூலமாக வாக்களிக்க விண்ணப்பித்துள்ளனர் எனவும், அவர்களிடமிருந்து தபால் வாக்குகளை பெறுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பாக ஜவஹர் சிறுவர் மன்றத்தைச் சேர்ந்த சிறார்கள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், ஒயிலாட்டம், கட்டைக்கால் ஆட்டம் போன்ற பாரம்பரிய கலைகள் மூலமாகவும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நாட்டுப்புற பாடல்கள் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுவரை ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,67,00,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் சரியான ஆவணங்களை சமர்ப்பித்த நபர்களிடம் 87,72,000 ரூபாய் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கட்டுப்பாட்டு அறையின் 1950 இதுவரை 2,154 அழைப்புகள் வரப்பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பிரந்தியங்கரையில் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்குதிரை சிலைகள் செய்து வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மண்குதிரை சிலைகளை கோடை காலத்தில்தான் செய்ய முடியும் என்பதால் மழைக்கால நிவாரணம், களிமண் எடுப்பதற்கு அனுமதி மற்றும் வங்கி மூலம் குறைந்த வட்டியில் அரசு கடன் வழங்க வேண்டுமென மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அம்மன் கோவில் ரோடு அருகே உள்ள வைக்கோல் படப்பில் அந்த வழியாக சென்றவர்கள் சிகரெட் பிடித்து வீசியதில் அது வைக்கோல் படப்பில் விழுந்து தீப்பிடித்தது. தகவலின் பேரில் அங்கு வந்த திருவாடானை தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தினால் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வெளிமாவட்ட தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீடுகள் சூறையாடப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் செல்லப்பெருமாள் நகரில் பல்வேறு வெளிமாவட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தங்கி அப்பகுதியில் உள்ள நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் உள்ளூர் இளைஞர்கள் சிலர் மது போதையில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதில் அவர்கள் தங்கியிருக்கும் அறைகளின் கதவுகள் நொறுக்கப்பட்டு வீட்டிலிருந்த பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 5 வீடுகள் நாசப்படுத்தப்பட்டுள்ளன. இருசக்கர வாகனங்களும் சூறையாடப்பட்டுள்ளன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்துள்ளனர்.